வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசினுடைய மின்னணுவியல் கழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட்டான தகவல் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்க. அதாவது எல்காட் நிறுவனத்திலிருந்து பார்த்தா வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12th, டிப்ளமோ, ஐடி எது படித்தாலும் சரி, அனைவரும் அப்ளை பண்ண மாதிரி வேகன்சி எல்லாமே பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தமான எக்ஸாமினேஷனும் எந்தமான ஃபீஸும் கிடையாது. கண்டிப்பாக அனைவரும் வந்து அப்ளை பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு சால்வ் வந்து எடுக்க போகிறாங்க. இந்த வீடியோ உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பட்டன் நம்ம இருக்குது, ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அன் அகாடமியோட டிஎன்பிஎஸ்சி ப்ளஸ் பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். நம்ம அதாவது தமிழ் மட்டும் ஆங்கிலத்தை பார்த்தா சூப்பரான எஜுகேட்டிவ் மூலமாக டீச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி டாபிக் வந்து படிக்கிறீங்கன்னா அவங்க ஒரு டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் எஜுகேட்டிவ் மூலமாக அதுவும் ஆன்லைன் டீச்சிங் எல்லாமே பண்ணுறாங்க. டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்குது, அப்புறம் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போதைக்கு செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பேட்ச் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. தாராளமாக செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி கெட் சப்ஸ்கிரிப்ஷன் டேப் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு எத்தனை மாதத்துக்கு கோர்ஸ் என்ரோல் பண்ண ஆசைப்படும் மறக்காம என்ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மக்கள் எல்லாமே கிளீனாக பண்ணிக்க முடியும். இஎம்ஐ ஆப்ஷன் அதில் வந்து கொடுத்துருக்காங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்காட் நிறுவனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருங்க. அது ஒன்றா பார்ப்போம். நம்ம இந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டம் தரமாக அப்ளை பண்ண முடியும். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாரும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தமான எக்ஸாமினேஷன் கிடையாது உங்களுக்கு, அதே மாதிரி எந்தமான ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் சால்வ் வந்து எடுக்க போகிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பொறுத்தவரைக்கும் 19 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி ஒரு 4 வேகன்சியும், அட்டெண்டர் பார்த்தீங்கன்னா 10 வேகன்சியும், டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சியும் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே அடுத்து பார்ப்போம். நம்ம இதை வச்சு இதுக்கான லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் வந்து கொடுத்துருவோம். நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்துமான போஸ்ட்டுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பற்றி அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனால் ஏஜ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏஜாக இருந்தாலும் சரி, தரமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எந்தமான ஃபீஸும் கிடையாது, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஜெராக்ஸ் காப்பி மற்றும் இந்த செலவு மட்டும் தான் இருக்க போதும். உங்களுக்கு ரொம்ப மினிமம் செலவு தான். கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது பிரைவேட் செக்ரட்டரியான குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் ஏதாச்சும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் ஹேண்ட் அதாவது சுருக்கெழுத்து படித்து முடிச்சுட்டு டைப் ரைட்டிங் படித்து முடிச்சுட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இரண்டுலேயுமே படித்து முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கிரேட் முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிகேஷன் நடத்துவாங்க. அந்த கோர்ஸ் முடிச்சிருந்து 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. இது இருந்துச்சுன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை, ஃப்ரெஷர் ஜாப் தான் சொல்லணும்னு சொன்னீங்கன்னா அடுத்த ஜாப் உங்களுக்கு தான் இருக்க போகுது. டிரைவர் ஜாப் பொறுத்தவரைக்கும் மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்து லைட் மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் வச்சுருக்கோம், டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கோம் சொல்லியிருக்காங்க. வச்சிருந்தா தாராளமாக நீ அப்ளை பண்ணிக்கோங்க. குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து அட்டெண்டர் போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் எந்தமான அடிஷனல் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஜஸ்ட் நீ வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதே போதுமானது. நீ 8th, 10th ஐடியோ, டிப்ளமோ, டிகிரி எது படித்தாலும் சரி, தாராளமாக ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எந்தமான அடிஷனல் குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்டர் போஸ்ட் தான் உங்களுக்கு. அடுத்த சேலரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்ரட்டரி அண்ட் டிரைவருக்கு மினிமம் 19,500 அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 62,000 வரை கொடுக்குறாங்க. அடுத்து அட்டெண்டர் போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,700 அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 50,000 வரை கொடுக்காங்க உங்களுக்கு. அடுத்து விண்ணப்பண்டிய முகவரி பொறுத்தவரைக்கும்னா ஃபர்ஸ்ட் ஒரு A4 சைஸ் கவர் வாங்கிக்கோங்க. அந்த A4 சைஸ் கவருக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட் நீ அப்ளை பண்ண போறீங்க தெளிவாக எழுதிட்டு கீழே டூன் போட்டு இந்த மேனேஜிங் டைரக்டர் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் MHU காம்ப்ளெக்ஸ் 2nd ஃப்ளோர் 692 அண்ணா சாலை நந்தனம் சென்னை 635 இந்த சென்ட் பண்ண போறீங்க. ஃப்ரெம்முன் போட்டு கீழே உங்களுடைய அட்ரஸ், டோர் நம்பர், பின்கோடு மட்டும் மொபைல் நம்பரை மறக்காமல் எழுதிக்கோங்க. இதை தாராளமாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்லையோ ஸ்பீட் போஸ்ட்லையோ நார்மல் போய் சென்ட் பண்ண முடியும். ஏன் இன்னும் சொல்ல போனால் கொரியர் கூட அனுப்ப முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லாஸ்ட் டேட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 17/9/2020 நல்லா டைம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யார் எஜ்மே சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து அஃபீல் வெப்சைட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா elcot.in லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஹவு டு அப்ளை, எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுற பற்றி கரெக்டாக பார்ப்போம். நம்ம இதை மீன்ஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் போகிறேன், நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் ஜாப் போடுறதுக்கு முன்னாடி பல பேர் பார்த்தா கமெண்ட் வந்து பண்ணிங்க ப்ரோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மேபி டைப்னு கொடுத்துருக்காங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி நாங்கள் இது பண்ணுமா, அது மாதிரி நிறையா கேட்டிருந்தீங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்தவரைக்கும் டைப் பண்ணி நான் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பென்லேயே நீ ஃபில் பண்ண முடியும். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் PDF எடிட்டர் இருந்தால் தரமாக PDF எடிட்டர் மூலமாக டைப் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டைப் பண்ணணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை, மேபி அது பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நேம் எல்லாமே கேட்டு நேம் பார்த்தா பிளாக் லெட்டர், கேப்டன் லெட்டர் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இங்கே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோக்கு வெளியே ஆரம்பிச்சு மேலே வந்து கையெழுத்து மார்க்காக போட்டுக்கோங்க. அடுத்து அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், அடுத்து எந்த கம்யூனிட்டி எல்லாமே எழுதிக்கோங்க. தேவையில்லாத பார்த்தா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்து எந்த ஜெண்டர், நேஷனாலிட்டி என்ன, திருமண ஆனவரா இல்லையா, பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன, இப்போ இருக்க ப்ரெசன்ட் அட்ரஸ் என்ன, மொபைல் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. அடுத்து குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் எந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்களோ அதை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க.
சப்போஸ் ரெண்டு மூணு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் செக்ரட்டரி ஜாப்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே போய் டிரைவர் ஜாப் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிங்க, அதாவது அடிச்சிருங்க, இல்லாட்டி வந்து அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. எந்த ஜாப் அப்ளை பண்ணுறீங்களோ அதை மட்டும் ஃபில் பண்ணி மீல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு பார்த்தீங்கனா டீடெயில்ஸ் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்பாங்க. அட்டன் போஸ்ட்டை பொறுத்தவரை 8th எல்லாமே கேட்டிருக்காங்க. 8th உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. மேபி இதை ஃபில் பண்ணினா மேபி அவங்க சர்டிஃபிகேட் வாங்க கூட சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. அதான் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து தேவையில்லை, 8th மார்க்ஸ்னு தேவையில்லை. இன்டர்வியூ போல கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு சர்டிஃபிகேட் மறக்காம அட்டாச் பண்ணி எல்லாமே சப்மிட் பண்ணிக்கோங்க. பேரை வந்து மறக்காம எழுதிக்கோங்க. அது சிக்னேச்சர் நீங்கள் போட்டு டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அப்ளை பண்ணுற டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண பொறுத்த வரைக்கும் பாருங்கள், வைக்கக்கூடிய அனைத்து மாதம் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வச்சா போதும், வந்து எக்கனும் முடிஞ்ச வைக்க தேவையில்லை. நீங்கள் வைக்கக்கூடிய அனைத்து மாதம் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் மறக்காம செல்ஃப் அட்ரஸ் கையெழுத்தை மறக்காம போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் அண்ட் டிசி, அப்புறம் ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டில் ஓட்டர் ஐடி கண்டிப்பாக வச்சுக்கோங்க, அப்புறம் ரேஷன் கார்டு, அப்புறம் தமிழ் வளர்ந்து கல்வி பயின்னா பிஎஸ் டீம் ட்ரைனிங் ஒன்று இருக்குது, மறக்காம வச்சுக்கோங்க. இந்த பிஎஸ் டீம் ட்ரைனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் முன்னுரிமை அடிப்பில் வருவீங்க, அது எக்ஸைஸ் மாவட்டம் ஆதரவற்ற இதுவைகள் மாற்றத்தை நம்ம இந்த மாதிரி கேட்டகிரியில் வந்தீங்கன்னா மறக்காத ஒரு சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து ஏதாவது பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வச்சா மறக்காம அட்டாச் பண்ணிக்கோ. எட்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து கேட்குறாங்க, கண்டிப்பாக அதுக்கு அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டன்டர் போஸ்ட்டுக்கு வந்து தேவையில்லை, இருந்தால் வச்சுக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்பது வந்து பார்த்தா வேறு எதாவது அடிஷனல் ப்ரூஃப் வைக்கணும் வைக்கணும் ஆசைப்பட்டு அடிஷனல் குவாலிஃபிகேஷனோ இல்லை வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காம எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு எல்லாமே ஜெராக்ஸ் வச்சா போதுமான எல்லா ஜெராக்ஸும் செல்ஃப் அட்ரஸ் மறக்காம பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்கிறேன். வீடியோ உபயோகமாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டீஸும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோ, இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேற கருத்துக்களோ சந்தேகங்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.